கைஸ் இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ நம்ம சேனலில் புதுவிதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஒரு லொக்காலிட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஜூபிட்டர் பஸ் உங்களுக்கு பின்னாடி தெரியும், பட் ஜூபிட்டர் பஸ்ஸை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. இந்த வாட்டி அவங்களுடைய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அண்டு இது வந்து ஒரு கொலாப் ஃபுட் ரிவ்யூவாக இருக்க போகுது. அண்டு நம்ம அரவிந்த் மே கமின் எஸ் ஹாய் அரவிந்த் அரவி டிராவலாக் இவர் கூட தான் இன்றைக்கி வந்து கொலாப் ஃபுட் ரிவ்யூவாக இருக்க போகுது. கொலாப் பஸ் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ. அண்ட் ஃபுட் ரிவ்யூ எந்த ரெஸ்டாரண்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு பிரைட்டாக அடிக்கிறதுனால உங்களுக்கு பேர் தெரியாது, பரிவட்டம். ஸோ பரிவட்டம் அப்படின்னு ஜூபிட்டருடைய பிராண்டு தான் பரிவட்டம். ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பரிவட்டத்தில். இன்றைக்கி வந்து அந்த பஃபேலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த பஃபே. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா கலராக ஒரு ஜூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா பானகம். இதை வந்து எப்படி செய்கிறாங்க, என்ன டேஸ்ட்டில் இருக்குது எல்லாமே வந்து நான் உட்காந்து பேசும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குது இந்த பஃபேயில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப் இது, வெஜிடபிள்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா கபாப் சிக்கன் 65, நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் 65, வெஜ்ஜுக்கு வந்து இதுவும் நான்வெஜ் சில்லி ஃபிஷ்ஷா. இது பார்த்தோன்னே கோபி மஞ்சூரியன் அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா அது வந்து சில்லி ஃபிஷ்ஷா. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி. ஆப்வியஸ்லி பார்ட்டினா பிரியாணி இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, சென்னை ஸ்டைல் பிரியாணி. நெக்ஸ்ட் சிக்கன் பிரியாணி தான், மட்டனா, மட்டன் பிரியாணியா. நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி இது ரைத்தா. ஓகே, மட்டன் பிரியாணிக்கு ரைத்தாவும். இது வந்து பிரியாணிக்கான கிரேவி. நெக்ஸ்ட் மஷ்ரூம் ஃப்ரை அண்ட் சில்லி கோபி. ஓகே, வெஜ்ஜுக்கு வந்து இங்கே ரெண்டு டிஷ் இருக்கு, மஷ்ரூம் மசாலா, சில்லி கோபி இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் நான் வரணுமா? ஓகே ஓகே, நானும் வந்து வருமா, இது ரெடி ஆகிட்டு இருக்கான் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெஜ் கிரேவி. ஓகே, கடாய் வெஜ் இது பேர். நம்ம நானுக்கு வந்து வெஜ் கிரேவி மாதிரி இது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நார்மலாக ஒயிட் ரைஸ் இருக்கும், அப்புறம் இங்கே ரசம் இருக்கும் நினைக்கிறேன். ரசம் ரசம் இருக்குது, அண்டு இது வந்து கர்ட் ரைஸு, அப்புறம் அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குலோப் ஜாமுன். இதை பார்க்கவே ஹைலைட்டாக சூப்பராக இருக்குது இந்த குலோப் ஜாமுன் தான். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கெலாம் கூட வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே இந்த டேபிளில் நம்ம வந்து அடுக்கி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம். பானகம் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எதில் செய்கிறாங்கன்னு, வெள்ளம் வெள்ளம் தண்ணி, புளி, திப்பிலி, மிளகு, அந்த 10 வகையான மூலிகைகள் அதெல்லாம் போட்டு, இஞ்சி எல்லாம் போட்டு செய்கிறாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் விடவே மாட்டீங்க.
நாங்கள் விடலையே, இதோட அஞ்சாவது ரவுண்டுக்கு போயிருச்சு. ஆக்சுவலாக இது நாங்கள் சும்மா வீடியோக்காக நாங்கள் இதை வச்சுருக்கோம். சம்மர் சீசனும் வருது இல்லையா, ஸோ குளிர்ச்சிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் டிஷ்ஷில் டேஸ்ட் பண்ண போகிறது வந்து பிரியாணி. ஸ்டார்டர்ஸ் அங்கே நிறையா இருக்கேடா, ஃபஸ்ட்டு பிரியாணி எதுக்கு இப்போ டேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா அதுதான் நம்ம கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். பிரியாணி ஒரு ரூபாய் வச்சுட்டு அப்புறம் அங்கே போகலாம். சென்னை ஸ்டைல் பிரியாணிங்க, நம்ம நார்மலாக பாஸ்மதி ரைஸ் சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். அதே மாதிரி செம்மையாக இருக்குது. மட்டன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. மட்டனோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா, நான் இந்த இல ஆட்டுக்கறின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இல ஆட்டுக்கறி நல்லா பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, உங்களுக்கு எதுவும் தெரியுது அப்போ? எல்லா ஸ்பைசஸ் ரொம்ப, அதாவது கரெக்ட் லெவலில் இருக்குது. ரொம்ப இது தூக்கலாக பிரிச்சுது, கம்மியாக பிரிச்சு அப்படின்லாம் இல்லை, பக்கவாக இருக்குது. இந்த பிரியாணிஸ் வேறு லெவல். பிரியாணிக்கே 5 out of 5 ரேட்டிங் கொடுத்துடலாம் போட்டுருக்குறேன். 1 ரூபாய் தான் சொன்னேன், அப்புறம் மீதி வாய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேடான்னு நினைப்பீங்க. நாங்கள் வைக்கல, அதுவா போகுது. சரி விட்டா சாப்பிட்டுன்னே இருப்போம். இந்த சைடில் வச்சுட்டு அடுத்த டிஷ்ஷஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஸ்டார்டர்ஸ் போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அட்டெண்டன்ஸ் போடுவோம். நாலு பேரும் அட்டெண்டன்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சில்லி போவோமா? ஃபிஷ் சில்லி போவோம். ஃபிஷ் சில்லி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேள்விப்பட்ட பேர் வந்து ஃபிஷ் சில்லி. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு போன்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த முள் இல்லாத ஃபிஷ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து கபாப் மாதிரி கட் பண்ணி அதை நம்ம சில்லி ஸ்டைலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு மஞ்சூரியன் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. அது பிரிக்க பிரிக்க அப்படியே ஒரு சிக்கன் மாதிரி வருது பாருங்களேன். ஸோ டேஸ்ட் எப்படி பார்ப்போம். அதான் ஒரு அந்த பைண்டிங் ஏஜென்ட்ஸ் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ரியலி நைஸ். ஒன்றும் இல்லை, கார்ன்ஃப்ளவர் மாவுது. ஒரு மஞ்சூரியன் ஸ்டைலில் ஃபிஷ் சில்லி ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ங்க. ஏன்னா இது வரைக்கும் கோபி மஞ்சூரியன் சாப்பிட்ருப்போம், சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்ருப்போம். பாருங்க ஃபிஷ் சில்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஃபிஷ் சில்லின்னு வச்சுருக்கோம், ஃபிஷ் மஞ்சூரியன் தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபாப், அதாவது சிக்கன் 65 சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. மசாலா வந்து இந்த மசாலாஸ் பற்றிலாம் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஓவர் கலரும் இருக்காது. வீட்டில் செய்யும்போது என்ன ஒரு கலர் என்ன ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ ரோட் சைடில் சாப்பிட்ற சிக்கன் 65லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் தான், நானும் விரும்பி சாப்பிடுவோம் தான். பட் அதில் வந்து கொஞ்சம் கலர் அதிகமாக போடுவாங்க, பட் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம சில இடங்களில் நம்ம சொல்லி தான் ஆகணும், நிறைய இடங்களில் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, பட் தே ஆர் யூஸிங் நேச்சுரல் கலர்ஸ். நாங்கள் வந்து கேட்டுட்டோம், நேச்சுரல் கலர்ஸ் தான் நாங்கள் நேச்சுரல் கலர்ஸ் சொல்கிறாங்க. ஓன் கிரைண்டட் மசாலா, அதை பற்றி நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். டக்கு டைஜஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எனக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட போகிறது வந்து கோபி மஞ்சூரியன். இது வந்து கோபி சில்லின்னு சொல்கிறாங்க இவங்க. நார்மலாக ஒரு கோபி சில்லி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வெஜ் கிரேவி, நார்மல் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வெஜ் கிரேவி பண்ணியிருக்காங்க. அண்ட் வெஜ் கிரேவி வந்து இங்கே உங்களுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறேன், சூப்பராக இருக்குது. நல்லா கலர் செம்மையாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் போனாலே அந்த லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த வெஜ் கிரேவியில் இருக்குது. புளியோ வெண்ணமோ சம்திங் ஏதோ ஆட் பண்ணி ஸ்வீட் இருக்குது. நம்ம சிக்கன் கிரேவி நம்ம ஸ்டைலில் வரும். சிக்கன் கிரேவி நம்ம ஸ்டைல் தான்ப்பா, கெஸ்ட் பண்ணதுக்கு இதில் எதுவும் ஸ்வீட்லாம் போடல. எல்லாமே சொல்லிட்டோம்ல, எல்லாம் மிஸ் பண்ணல. நாங்கள் ஃபுல்லாக ஃபுல் கட்டு கட்டோம்மா. பானகம் மட்டும் சொல்லிடுவோம். அப்பா இதெல்லாம் சாப்பிட்டு பானம் குடிக்கும்போது அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்குது. அப்படியே அந்த ஒரு உச்சத்துக்கு ஒரு ஒரு பீக் இந்த இடத்துல வந்து அப்படியே சிலுக்குது. என்ன ப்ரோ அப்படி தானே இருக்குதுப்பா? ஓகே, நாங்கள் வந்து இதை ஃபுல்லாக வந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டுகிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, தரமான ஒரு விருந்து, ரொம்ப நாள் கழிச்சு சம சாப்பாடு. அண்ட் இதை பற்றி சொல்லணும்னா செட்டிநாடு ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் இவங்களோடது பரிவட்டம். நம்ம சாப்பிட்ட பஃபேல வந்து நிறையா சைனீஸ் நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும், பட் இவங்க மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறையா செட்டிநாடு ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த பஃபேவோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறோன்னு சொல்லியிருந்தேன். நவீன் ப்ரோ 580 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டு. அதாவது நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ், கெட் டுகெதர்ஸ் எதாக வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ரெஸ்டாரண்ட்டு
ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் ஃபுட்டு. நீங்கள் பார்த்த எல்லா ஐட்டம்ஸுமே அதில் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 580 rupees பர் ஹெட். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்த் தானே ப்ரோ? கண்டிப்பாக ஒர்த், கண்டிப்பாக ஒர்த். எல்லாமே எல்லாமே அன்லிமிட்டெட், எல்லாமே அன்லிமிட்டெட் ஐட்டம்ஸ். மட்டன் பிரியாணி இருந்துச்சு, ஃபிஷ் இருந்துச்சு, வெஜ்ஜுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. ஒன் மோர் திங், இதோட லொக்கேஷன், இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து திருமலைவாயல் போகிற ரோடு, அம்பத்தூர்லேருந்து திருமலைவாயல் போகிற ரோடு. அதில் வந்து நம்ம ஜூபிட்டர் டெர்மினஸ் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் டெர்மினஸ் போர்டு இருக்கும். நம்ம ஜூபிட்டர் டிராவல்ஸ் நிற்கிற அவங்க ஷெட்டில் தான் வந்து பக்கத்துலேயே வந்து பரிவட்டம் ரெஸ்டாரண்ட். எல்லாமே வந்து கம்பைன்டு, ஜூபிட்டர் டிராவல்ஸும் சரி பரிவட்டம் ரெஸ்டாரண்ட்டும் சரி கம்பைன்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் மேப்ஸில் தரேன். ஜூபிட்டர் வரைக்கும் வந்துட்டு இந்த பஸ் உங்களுக்கு காட்டாமல் போனால் எப்படி? ஸோ ஜூபிட்டர் டிராவல்ஸ்லேருந்து ஒரு புது பஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சத்தம் கேட்காது. நான் கொஞ்சம் சைடில் போய் பேசுகிறேன். இதோ ஃபுல் வியூ கிடைக்கும் இப்போ உங்களுக்கு. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கேலிக்கட்டுக்கு வந்து ஜூபிட்டர் டிராவல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜேசிபிஎல்லுடைய பாரத் பென்ஸ் பஸ்ஸு. லாஸ்ட் டைம் நம்ம பண்ண வீடியோ வந்து டாடா சேசிஸில், இது வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது பாரத் பென்ஸ் சேசிஸில். சென்னை டு கேலிக்கட் ஆப்ரேட் பண்ணுறாங்க வயா கோயம்புத்தூர் அண்ட் பாலக்காட். 10 days தான் ஆகுது ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்து. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க ப்ரோ இந்த பஸ் வந்து உங்கள் வீடியோவில் காட்டுங்க ப்ரோன்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பரிவட்டம் வீடியோவோடு சேர்த்து இந்த பஸ் வீடியோவும் நம்ம வந்து காட்டுறோம். ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம் வாங்க. ஒரு தீவிரமான பஸ் ஃபேனாக இருந்திருந்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஜேசிபிஎல் டெஸ்டினிங்கிற மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாரத் பென்ஸ் ஸ்டேசிஸில் கட்டி எக்ஸிபிஷனுக்கு வந்து அனுப்பின பஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டினின்னு பில்டான பஸ் இது தான். இதை வந்து இன்றைக்கி ஜூபிட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் கைஸ் இன்டீரியர்ஸ்குள்ளே வந்துட்டோம். அண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம பண்ண லாஸ்ட் ஜேசிபிஎல் பஸ் மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது, பிகாஸ் ரெண்டு மாடலுமே பார்த்தீங்கன்னா டெஸ்டினி மாடல் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? லாஸ்ட் பஸ்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது இல்லாதது இந்த பஸ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லோ கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. போன வாட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ண பஸ்ஸில் நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், ஜேசிபிஎல்ல சாரி ஜூபிட்டர் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் இந்த சஜஷனை, பில்லோ கொடுத்தே ஆகணும்னு. அண்ட் இந்த பஸ்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பில்லோ கொடுத்துட்டாங்க. ஒரு லெதர் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு பில்லோ இருக்குது. லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் டைப் ஆஃப் லைட்டிங்ஸாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் எல்லோ கலரில் வந்து ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆல்டர்னேட்டாக அந்த ப்ளூ லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் நம்ம மிஸ் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க அந்த சீட் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி. பட் இந்த பஸ்ஸில் அது இல்லை. ஆல்சோ இப்போ இது ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் அது எல்லாமே வந்து அந்த டாடா பஸ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிராஸ் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து நார்மல் ஸ்டீல் ஃபினிஷில் தான் இருக்குது. ஒரு செம பெரிய டிவி இருக்குது. டபுள் பர்த்துக்கும் சரி சிங்கிள் பர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா செம பெருசாக டிவி இருக்குது. அண்ட் அதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கீழேயே கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து நம்ம இங்கே இருக்கிறது பார்ப்போம், பட் இங்கே பார்த்தீங்கன்னா கீழேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் அது இல்லைன்னு. ரிக்ளைனர் அப்படின்னு ஒன்று பார்ப்பீங்க இங்கே, ரிக்ளைனர்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜேசிபிஎல் வந்து பில்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒரு சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஜூபிட்டர் வந்து இந்த பஸ்ஸை வந்து வாங்கும்போது இது வேணான்னு சொல்லி நார்மல் சீட்டாகவே அதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரீடிங் லைட், சார்ஜிங் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் ரெஸ்ட் வந்து நல்லா ஃபுல்லாகவே குஷன் டைப்பில் இருக்குது. அண்ட் ஒரு மொபைல் ஹோல்டரும் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஹைலைட் இந்த பஸ்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபின் தான். ஆக்சுவலி லாஸ்ட் பஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேபின் ஒரு செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் அதை விட ஒரு ஹைலைட்டு, செம்ம பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிளாஸில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் காட்டுறேன், இந்த சீட்டு செம்மையாக இருக்குல்ல, அட்டண்டர் உட்காந்துக்கிறதுக்காக கொடுக்குற சீட்டு இது.
ஒரு வால் ஓசிட்டே மிஞ்சிரும் போல அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் உட்காந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக திருப்பி உட்காடுறேன். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம நார்மலாக மற்ற பஸ்ஸில் பார்க்குற சீட் மாதிரி இல்லை, இதுவே ஒரு தனி சீட்டு மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் போல், அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. லக்ஷரி பஸ்ஸுன்னு சொல்கிறத விட ஒரு லக்ஷரி கேபின் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஸோ கைஸ், இதுதான் அந்த வீடியோ. உங்களுக்கு வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோ காமிச்சிருப்பேன். ஜூபிட்டருடைய பரிவட்டம் ரெஸ்டாரண்ட்டையும் ஜூபிட்டருடைய புது லான்ச் சென்னை கேலிக்கட் JCBL பாரத் பென்ஸ் பஸ்ஸையும் ஒரே வீடியோவில் காமிச்சிருப்பேன். பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த லைக் கமெண்ட் ஷேர் அதெல்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.